வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ இன் திஸ் வீடியோ வி ஆர் கண்டினியூ த ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் கான்செப்ட். ஸோ ஆல்ரெடி டூ பார்ட்ஸ் ஆஃப் த வீடியோ வாஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் த ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஸோ அதில் வந்து வி ஹவ் டிஸ்கஸ் த எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ், பெர்னால் ஈக்குவேஷன், ஆயிலர் ஈக்குவேஷன், அதே மாதிரி மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அது ரிலேட்டடாக பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்னொரு வீடியோ டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எதாவது யூஸ் பண்ணுவோம், வெஞ்சுரி மீட்டர், ஆயில்ஃபேஸ் மீட்டர், பிட்டா டியூப். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த வாட் ஆர் த டிஃபரெண்ட் ஃப்ளோஸ், வர்டெக்ஸ் ஃப்ளோ, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் வித் த வீடியோ, ரெக்வஸ்ட் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த வர்டெக்ஸ் ஃப்ளோ. ஸோ வர்டெக்ஸ் ஃப்ளோங்கிறது ஃப்ளோ ஆஃப் ரொட்டேட்டிங் மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஆர் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் அலாங் த கருவுடு பாத்தில் போகிறது தான். சரியா? ஸோ ரொட்டேட்டிங் மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, இட் மேபி ஃப்ரீ வொர்டெக்ஸாக இருக்கலாம் ஆர் ஃபோர்ஸ்டு வொர்டெக்ஸாக இருக்கலாம். சரி, ஜென்ரல் டெஃபினேஷன் இதுதான், ரொட்டேட்டிங் மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து ரொட்டேட் ஆகும், அலாங்கே கருவுடு பாத்தில் ரொட்டேட் ஆகும். அதான் வில்லிங், வேர்லிங், வேர்லிங் சொல்லுவோம் இல்லையா, ரொட்டேஷனல் வேர்லிங் மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் கால்டு த வொர்டெக்ஸ் ஃப்ளோ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப் ஃப்ரீ வொர்டெக்ஸ் ஃப்ளோ. ஸோ ஃப்ரீ வொர்டெக்ஸ்னா நம்மளுக்கு நேம்ல இருக்குது. ஸோ இட் ஷுட் நாட் பி ஹவ் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அது எதுவுமே இருக்கக்கூடாது. அதான் நோ எக்ஸ்டர்னல் டார்க் ஆர் எனர்ஜி இட் இஸ் ரெக்வயர்ட். So the fluid rotating under the certain energy previously given to them. So already வந்து எனர்ஜி வந்து கொடுத்துருப்போம், அதனால வந்து இட் இஸ் கோயிங் டு ரொட்டேட். ஸோ இன் யோர் ஃப்ரீ வொர்டெக்ஸ் மெக்கானிக்ஸ் ஓவரால் எனர்ஜி ஃப்ளோ ரிமைன்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே வந்து ஓவரால் எனர்ஜி ஃப்ளோ வந்து கான்ஸ்டண்டாக தான் இருக்கும் வொர்டெக்ஸ் ஃப்ளோவில். அண்ட் தேர் இஸ் நோ எனர்ஜி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த எக்ஸ்டர்னல் சோர்ஸுக்கு, ஏன்னா வந்து எதுவுமே இப்போ நம்ம கொடுக்க போகிறதுல. ஸோ எனர்ஜி நோ இன்ட்ராக்ஷன், ஸோ எதுவுமே இருக்காது. அண்ட் த ஃப்ளோ ஆர் எனி டிசிபேஷன் ஆஃப் த மெக்கானிக்கல் எனர்ஜி, ஸோ அதுவுமே எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி வந்து ரொட்டேட் ஆகும், ஃப்ளூயிட் மாஸ் ரொட்டேட்ஸ் டியூ டு த கன்சர்வேஷன் ஆஃப் த ஆங்குலர் மொமெண்டம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பேஸ் பண்ணி வந்து ரொட்டேட் ஆகிறது தான் இவர் ஃப்ரீ வொர்டெக்ஸ் ஃப்ளோ. ஸோ இது டேரக்டாக கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், சரியா, ஃப்ரீ வொர்டெக்ஸ் ஃப்ளோ. ஸோ இங்கே வந்து வெராசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஸோ இதான் ஃபார்முலா வி இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ வி ஈக்குவல் டு ஸோ சிபிஆர் அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ இங்கே வந்து வி இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் ரேடியஸ். சரியா? ஸோ இதான் வந்து ஃப்ரீ வெர்டெக்ஸில் ரேடியஸுக்கு வந்து இன்டைரக்ட் பர்பஸ்னால தான் இருக்கும் வெலாசிட்டி. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட், நீங்கள் வந்து ரேஷியோ என்ன அப்படின்னா இது இன்ட்ரொடியூஸ் த கான்ஸ்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணுவோம் ஃப்ரீ வெர்டெக்ஸ் வந்து? எக்ஸாம்பிள் என்னென்னா வேர்ல்பூல் இன் த ரிவர்ஸ், சரியா, ஸோ ஆரில் உள்ளது. அதே மாதிரி வாட்டர் ஃப்ளோஸ் அவுட்டையா பாத் டப் இல்லைன்னா சிங்கில் வர்றது, வாஷ் பேசினில் வர்ற ஃப்ளோ, இதெல்லாமே ஃப்ரீ வெர்டெக்ஸ் ஃப்ளோ தான். ஸோ அதே மாதிரி சென்ட்ரிஃபிகல் பம்ப் அட் த கேசிங் அவுட்லெட்டில் வர்றது, ஸோ அவுட்லெட்டில் வர்ற சென்ட்ரிஃபிகல் ஃப்ளோ. இன்லெட்ல போறது ஃபோர்ஸ்டா இருக்கும், அவுட்லெட் வர்றது வந்து வி ஆர் ஹேவிங் ஃப்ரீ வெர்டெக்ஸ் கேசிங் அவுட்லெட் அண்ட் த ஃப்ளோ அரவுண்ட் த சர்க்குலர் பெண்ட் இனிய பைப். ஸோ ஒரு சர்க்குலர் பெண்ட் பைப் இருக்கு, ஸோ அது வந்து ரவுண்டா வந்து வருது சர்க்குலர் பெண்ட், அதுல வர்ற ஃப்ளோ வந்து வி ஆர் ஹேவிங் ஃப்ரீ வெர்டெக்ஸ் ஃப்ளோ. சரியா? ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரீ வெர்டெக்ஸ் தான், ஃப்ளூயிட் மாஸ் ரொட்டேட் டியூ டு த கன்சர்வேஷன் ஆஃப் த ஆங்குலர் மொமெண்டம். இப்ப சொன்னாலே அதே தான். சரியா? ஸோ ஹியர் ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பேஸ் பண்ணி வர்றதா யுவர் ஃப்ரீ வெர்டெக்ஸ் ஃப்ளோ. சரியா? சேம், இந்த வெலாசிட்டி வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், சாரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ். ஸோ வி இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஸோ இப்போ எனக்கு ஆர் வேல்யூ வந்து ஜீரோ ஆயிருந்துச்சுன்னா வி வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியாக மாறும். ஸோ எனி திங் பை ஜீரோ வில் பிகம் இன்ஃபினிட்டி. ஸோ அதான் அந்த பாயிண்ட் அட் த சென்டர் ஆஃப் ரொட்டேஷன், அதாவது சிங்குலர் பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த பாயிண்ட் தான் சிங்குலர் பாயிண்ட்ல வந்து யுவர் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ வந்து வி வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும், வெலாசிட்டி வந்து இன்ஃபினிட்டி வேல்யூ, அதாவது சிங்குலர் பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான். இதே எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தது தான் வேலிங் மாஸ் ஆஃப் த லிக்யூட் இந்த வாஷ் பேசின், வேல்புல் இந்த ரிவர்ஸ். ஸோ இதில் வேற என்னன்னா இப்போ ஆல்ரெடி படித்ததான். ஸோ நோ எக்ஸ்டர்னல் டார்க் எனர்ஜி எதுவுமே தேவைப்படாது. ஸோ அதே மாதிரி ஃப்ரீ வெர்டெக்ஸ் ஃப்ளோவில் வந்து பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் வி கேன் அப்ளை. ஃப்ரீ வெர்டெக்ஸ் ஃப்ளோ வந்து பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் வி கேன் அப்ளை. இது வந்து இம்பார்ட்டன்ட், இந்த ஃப்ரீ வெர்டெக்ஸ் ஃப்ளோ இஸ் இரோட்டேஷனல். ஸோ இரோட்டேஷனல் கேட்பாங்க. சரியா? ஸோ இரோட்டேஷனல் ஃப்ளோனா தான் யுவர் ஃப்ரீ வெர்டெக்ஸ். சரியா? ஸோ அதே ரொட்டேஷனில் வந்துச்சுன்னா ஃபோர்ஸ்டா மாதிரி. ஸோ இரோட்டேஷனல் ஃப்ளோ, அதாவது வி கேன் டிஃபைன் அஸ் இரோட்டேஷனல் வெர்டெக்ஸ்னு சொல்லலாம், அனதர் நேம். ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு த ஃப்ரீ வெர்டெக்ஸ் ஃப்ளோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் ஃப்ளோ. ஸோ ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் ஃப்ளோனா டு மெயின்டைன் யோர் ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் ஃப்ளோ இட் ரெக்வயர்ட் ஏ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் எனர்ஜி ஆர் த எக்ஸ்டர்னல் டார்க். ஸோ எக்ஸ்டர்னலாக வந்து வி ஆர் கோயிங் டு சப்ளை எனர்ஜி ஆர் எக்ஸ்டர்னல் டார்க் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு மெயின்டைன் த ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் ஃப்ளோ. ஸோ ஹியர் ஆல் த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் இங்கே வந்து ரொட்டேட் ஆகும் அட்டே கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஒமேகா, ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஒமேகா, அட்டே சாலிட் பாடி. ஸோ அதனால தான் தெர்ஃபோர் எ ஃப்ளோ ஆஃப் ஃபோர்ஸ் வெர்டெக்ஸ் என்ன சொல்கிறேன்னா சாலிட் பாடி ஆர் ரொட்டேஷனல் வெர்டெக்ஸ். ஸோ அது வந்து இரோட்டேஷனல், இங்கே வந்து ரொட்டேஷனல். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா வந்து இருக்கும், அதாவது சாலிட் பாடி ரொட்டேட், அதனால சாலிட் பாடி ரொட்டேஷன்.
ஸோ இதுக்கு வந்து டேஞ்சன்சிய வெலாசிட்டி வி ஃபார்முலா என்ன ஆர் இன்டூ ஒமேகா. ஸோ ஒமேகாங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆங்குலர் வெலாசிட்டி, விங்கிறது டேஞ்சன்சிய வெலாசிட்டி டி, சரியா? ஸோ இது வந்து வி, ஸோ வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, ரைட்? ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ரேடியஸ் இங்கே வந்து, அங்கே வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இங்கே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் வந்து. ஸோ அதே மாதிரி இங்கே அந்த இது கேட்பாங்க, சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் ஆஃப் த வெர்டெக்ஸ் ப்ளோ எந்த ஷேப்பில் இருக்குனா பேராபோலிக் ஷேப்பில் இருக்கும், சரியா? ஸோ ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் என்ன ப்ளோவில் இருக்குனா பேராபோலிக் அந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ யூ கேன் சி இந்த டயக்ராம் பேராபோலிக்காக இருக்கும், ரைட்? ஸோ இங்கே வந்து நீங்கள் இசட் டூ மைனஸ் இசட் ஒன்று எடுத்தீங்கன்னா இவளுக்கு அதாவது வி டூ ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஜி வரும். ஸோ வீட்டுக்கு பதிலாக வந்து விகோ ஸ்டடிடு ஆர் ஒமேகா, ஸோ ஆர் டூ ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் போட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பை டூ ஜி, அதுதான் சரியா? ஸோ இந்த ஃபோர்ஸ் வெர்டெக்ஸ் ஹியர் வி ஆர் ஹேவிங் டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் வெயிட் இன்க்ரீசஸ் வித் த இன்க்ரீஸ் இன் ரேடியஸ். ஸோ டோட்டல் எனர்ஜி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா டேரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். சில வெலாசிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட தான் செய்யும், டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டேஞ்சன்ஷியல் வெலாசிட்டி. ஸோ உங்கள் டோட்டல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் வந்து ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டோட்டல் எனர்ஜி ஆல்சோ இட் இஸ் கோயிங் டு கெட் இன்க்ரீஸ், ரைட்? ஸோ ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் இட் இஸ் நாட் ரொட்டேஷனல், அதான் சொல்கிறோம், சரியா? சாரி, இட்ஸ் நாட் இர்ரொட்டேஷனல். ஸோ இர்ரொட்டேஷனல்ங்கிறது வந்து ஃப்ரீ வெர்டெக்ஸ், இது வந்து ரொட்டேஷனல். ஸோ ரொட்டேஷனல் ஃப்ளோ வித் த டூ ஒமேகா கான்ஸ்டன்ட் வர்டிசிட்டி. ஸோ வர்டிசிட்டி டூ இன்ட்டு, இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம், வர்டிசிட்டினா டூ இன்ட்டு யுவர் ஒமேகா, ரைட்? ரொட்டேஷனல் எலமெண்ட் தான். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எந்த இடத்துல இருக்குன்னா ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் ஃப்ளோ இஸ் ரொட்டேட்டிங் எ வெசல் கண்டெய்னிங் எ லிக்விட் வித் த கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஒமேகா கான்ஸ்டன்ட் வந்து ரொட்டேட் ஆகிற இடத்துல வந்து வி ஆர் ஹேவிங், அதை வந்து ஃப்ளோ இன்சைடு த சென்ட்ரிஃபியூகல் பம்ப். ஸோ சென்ட்ரிஃபியூகல் பம்ப் உள்ளே வந்து உள்ளே வந்து எந்த மாதிரி இருக்குன்னா ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸாக இருக்கும், அதே வந்து அவுட்லெட்டில் வர்றது வந்து இப்போ பார்த்துருந்தோம் சென்ட்ரிஃபியூகல் வந்து ஃப்ரீ வெர்டெக்ஸில் பார்த்துருந்தோம், அதை எந்த எக்ஸாம்பிளில் பார்த்துருந்தோம் இல்லையா? தான் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து கேசிங் அவுட்லெட், அவுட்லெட்டில் வர்றது வந்து ஃப்ரீ, இன்லெட் வந்து உள்ளே வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கிற பேர் வந்து இவர் ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் ஃப்ளோ, சரியா? இதை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதான் இந்த சேம் தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஃப்ளூயிட்ஸ் ரொட்டேட்டாக போட்டு வெர்டிக்கல் ஆக்சிஸ் அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் அந்த ரொட்டேட் ஆகும். Each particle of its other same angular velocity motion is known as the forced vertex. எல்லாமே சேமாக இருக்கும், வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஸோ ஹெச்சுக்கு வந்து ஃபார்முலா தான் பார்த்துருந்தோம், வி ஸ்கொயர் பை டூ ஜி, நான் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் அதே ஃபார்முலா தான், ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பை டூ ஜி, அதே தான், சரியா? ஸோ இங்கே வந்து இந்த வால்யூம் ஆஃப் பேராபோலிக், ஸோ எப்படி இருக்குன்னா ஒன் பை டூ. ஸோ இவர் வால்யூம் ஆஃப் யுவர் சிலிண்டர், ஸோ சிலிண்டர் வால்யூ தெரியும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ ஒன் பை டூனா ஒன் பை டூ பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இங்கே ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் த பேராபோலிக், ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர், சரியா? ஒன் பை டூ வால்யூம் ஆஃப் த இவர் சர்க்கம்ஸ்கிரீன்ஸ் சிலிண்டர், வெளியுள்ள சிலிண்டர்லேருந்து ஒன் பை டூ பர்சன்ட் இருக்கும் ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் ஃப்ளோ. ஸோ இதை ஒரு என்ன கேட்கலாம்னா அந்த வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் இந்த ஃபார்முலா வந்து கேட்கலாம். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இட் வில் பி வேலிட் ஃபார் போத் ஃப்ரீ வெர்டெக்ஸுக்கு யூஸ் ஆகும், அதே மாதிரி ஃபோர்ஸ் வெர்டெக்ஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ இங்கே ஃபார்முலா சேஞ்சிங் ப்ரெஷர் தான், வேரியேஷன் ஆஃப் த ப்ரெஷர் டிபி ஈக்குவல் டு ரோ வி ஸ்கொயர் பை ஆர் இன்டு டிஆர் மைனஸ் ரோ ஜி இன்டு டிஇசட். ஸோ இங்கே இசட்ங்கிறது அப்பர் டைரக்ஷனில் இருக்கு, இந்த ஃபார்முலாவும் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை வந்து ஏதோ ஒரு அப்டேட்ல கேட்டிருந்தாங்க, சரியா? ஸோ நோட் பண்ணிக்கணும், சரியா? ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு த வெர்டெக்ஸ் ஃப்ளோ, சரி? ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் த டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் ஆஸ்க்டு இந்த இன் திஸ் டாபிக் ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் கேட்டதை பார்ப்போம், சரியா? ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல், கட்டுறதுமே கற்போம் கற்பிப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம், தேங்க்யூ.